Welcome to TN Science World. Today we see the topic in 10th Standard Science Unit 10, Types of Chemical Reaction. அலகு 10 வேதி வினைகளின் வகைகள் என்கின்ற பாடத்தை பற்றிய பாடக்கருத்துக்களை நாம் இன்று காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. After completing this lesson, learners will be able to infer different types of chemical reaction. பல்வேறு வேதி வினைகளினுடைய வகைகளை பற்றி அறிதல், acquire knowledge about combination reaction and skill to perform a combination reaction using quick lime and water. சுட்ட சுண்ணாம்பு மற்றும் நீரை பயன்படுத்தி சேர்க்கை வினை நடைபெறுவதை செய்து பார்த்து பார்க்கும் திறனை பெறுதல், identify the difference between the reversible and irreversible reaction, மீள் மற்றும் மீளா வினைகளை அடையாளம் காணுதல் மற்றும் வேறுபடுத்துதல், list and explain the characteristics of equilibrium state, சமநிலையுடைய தன்மைகளை பட்டியலிட்டு மற்றும் விளக்குதல், explain the reversible reaction acquiring the equilibrium state, மீள் வினைகளுடைய சமநிலையை பற்றி விளக்குதல், define the rate of reaction, வேதிவினையினுடைய வேகத்தை வரையறை செய்தல், discuss the dependence of rate of reaction on concentration, temperature and catalyst, வினையூக்கி அதாவது செறிவு வெப்பநிலை மற்றும் வினையூக்கியை பொருந்து வினைவேகத்தினுடைய மாற்றங்களை விவரித்தல், அண்ட் தென் டிஃபைன் பிஹெச்ஐ வரையறை செய்தல், கார்லேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் அண்ட் பிஹெச் வித் நியூட்ரல் ஆசிட்ஸ் அண்ட் பேஸ் அண்ட் நேச்சர், நடுநிலை அமில மற்றும் காரத்தன்மையுடைய நீர்க்கரிசல் ஹைட்ரஜன் அயனிச்செறிவு மற்றும் பிஹெச்ஐ தொடர்புபடுத்துதல், ரெகனைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஹெச் இன் எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்விலே பிஹெச்சினுடைய முக்கியத்துவத்தை கண்டு உணர்தல், அண்ட் தென் எக்ஸ்பிளைன் த டேம் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், நீரினுடைய அயனி பெருக்கத்தை விளக்குதல். இவை இப்பாடத்தினுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஆஸ் யூ நோ ஃப்ரம் யுவர் ஏர்லி ஸ்டடீஸ், எ கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் பிரேக்கிங் ஆஃப் ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே கற்றறிந்தது போல ஒரு வேதிவினை பழைய பிணைப்புகளை உடைந்து புதிய வேதிப்பிணைப்புகள் உருவாகின்றன. இது தன்னிச்சையாகவோ அல்லது வெளிப்புற ஆற்றல் அல்லது உந்துதல் மூலமாகவோ நடைபெறலாம். பொதுவாகவே இந்த நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் த சேஞ்ச் மே ஹேப்பன் ஸ்பான்டேனியஸ்லி ஆர் இட் மே பி ஃபெசிலிட்டேட்டட் பை தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, வெளிப்புற ஆற்றல் அல்லது உந்துதல் மூலமாகவே நடைபெறலாம் என்பது தான். Chemistry is all about chemical reaction. In your day-to-day life, you could observe many chemical reactions. A clear understanding of this reaction is essential in order to manipulate them for the sake of human life and environment. உங்களுடைய அன்றாட வாழ்வில் பல்வேறு வேதி வினைகளை காண இயலும். மனித இனம் மற்றும் சுற்றுச்சூழல் நலம் பேணுதல் பொருட்டு இத்தகைய வினைகள் பற்றிய தெளிவான புரிதல் இன்றியமையாதது. So chemistry mainly focus on chemical reaction. Let us try to find the answer for the following questions. கீழ்காண வினாக்களுக்கு நாம் விடையளிப்பதற்கு முயற்சிப்போம். You need energy to play, walk, run or to perform various physical activities. Where do you get the energy from? விளையாடுதல், நடத்தல், ஓடுதல் மற்றும் பல்வேறு உடற்திறன் சார்ந்த செயல்களுக்கு ஆற்றல் எதிலிருந்து பெறுகிறீர்கள்? How do plants grow to get their food? தாவரங்கள் எவ்வாறு வளர்கின்றன, எவ்வாறு உணவை பெறுகின்றன? How does a car moving using a fuel? ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது? Why does iron rust on its exposure to water or air? நீர் அல்லது காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது இரும்பு ஏன் துருப்பிடிக்கிறது? You get energy from the digestion of the food to eat. Plants grow by absorbing the nutrients from the earth and get their food by photosynthesis. The combustion of the fuel makes the car to move. Oxidization of iron causes rusting. So all these processes are chemical changes, that is the materials which undergo changes are converted into some other new material. நீங்கள் உண்ணும் உணவு செரிமானம் அடைவதன் மூலம் ஆற்றலை பெறுகிறீர்கள். தாவரங்கள் பூமியிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி வளர்கின்றன, மேலும் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை பெறுகின்றன. எரிபொருள் எரிவதால் கார் இயங்குகிறது, இரும்பு ஆக்சிஜனேற்றம் அடைவதால் துருப்பிடுக்கிறது. எனவே இவ்வினை அனைத்து செயல்களும்
வேதிமாற்றங்களாகும். அதாவது மாற்றத்துக்கு உட்படும் பொருள்கள் அனைத்தும் வேறு புதிய பொருள்களாக மாற்றப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், பை பர்னிங் பெட்ரோல் த ஹைட்ரோகார்பன்ஸ் ப்ரெசன்ட் இன் இட் ஆர் கன்வெர்டட் இன் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இன் திஸ் சாப்டர் லெட் அஸ் டிஸ்கஸ் த நேச்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். எடுத்துக்காட்டாக, பெட்ரோல் எரியும் பொழுது அதில் அடங்கியுள்ள ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றப்படுகிறது. இப்பாடத்திலே வேதிவினைகளுடைய தன்மை மற்றும் வகைகளை பற்றி நாம் தெளிவாக விவாதிக்கப் போகின்றோம். வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், வேதிவினை நடைபெறும் பொழுது நிகழ்வது என்ன என்பதை பற்றி முதலில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன், தி ஆட்டம்ஸ் ஆஃப் ரீச்சிங் மாலிகுல்ஸ் ஆர் எலிமெண்ட் ஆர் ரீஅரேஞ்சு டு ஃபார்ம் எ நியூ மாலிகுல். ஒரு வேதிவினையில் ஈடுபடும் மூலக்கூறின் அணுக்கள் அல்லது தனிமங்கள் மாற்றியமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறுகள் உருவாகிறது. ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் பிட்வீன் ஆட்டம் ஆர் புரோக்கன் பிட்வீன் த ஆட்டம்ஸ் ஆர் புரோக்கன் அண்ட் நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அணுக்களுக்கிடையான பிணைப்புகள் உடைந்து புதிய வேதிப்பிணைப்புகள் உருவாகின்றன. பாண்ட் பிரேக்கிங் அப்சார்ப்ஸ் எனர்ஜி வேரஸ் பாண்ட் ஃபார்மேஷன் ரிலீஸ் எனர்ஜி. பிணைப்பு உடையும் பொழுது ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது, அதே போன்று பிணைப்பு உருவாகும் பொழுது ஆற்றல் வெளிப்படுகிறது, உமிழப்படுகிறது என்ற நிகழ்வு தான் வேதிவினை நடைபெறும் பொழுது நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள். ஹவ் ஆர் த கெமிக்கல் ரியாக்ஷன் ரெப்ரசன்டேடு, வேதிவினைகள் எவ்வாறு குறிக்கப்படுகிறது, குறிக்கப்படுதல் எவ்வாறு என்று நாம் இப்போ சொல்ல போகிறோம். When methane reacts with oxygen, it forms carbon dioxide and water. How can you represent this reaction? It can be written as the word equation as on below. Methane oxygen உடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை தருகிறது. இந்த வினையை எவ்வாறு குறிப்பிடுவாய், அதற்கு உண்டான ஈக்குவேஷன் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். இந்த சமன்பாடானது, பட் திஸ் ஈக்குவேஷன் டஸ் நாட் கிவ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ டு லேர்ன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன், த கெமிக்கல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் ரெப்ரசன்டட் பை தயர் கெமிக்கல் ஃபார்முலாஸ். த காம்பவுண்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் விச் அண்டர்கோ ரியாக்ஷன்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ் ஆஸ் ஷோன் டு த லெஃப்ட் ஆஃப் அன் ஏரோ அண்ட் த காம்பவுண்ட்ஸ் ஃபார்முடு ப்ராடக்ட் ஆஸ் ஷோன் த ரைட் சைட் ஆஃப் த ஏரோ. The arrow indicates the direction of the reaction. Thus, the aforesaid reaction can be written as follows. இது என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு வேதிவினையிலே ஈடுபடக்கூடிய வேதிப்பொருட்கள் அவற்றின் வேதி வாய்ப்பாடுகளாக குறிக்கப்படுகிறது. வினையில் ஈடுபடும் தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் வினைப்படு பொருட்கள் அம்புக்குறியின் இடதுபுறமும், வினையில் உருவாகும் பொருட்கள் வினை விளைபொருட்கள் அம்புக்குறியின் வலப்புறமும் குறிக்கப்படுகின்றன. அம்புக்குறியானது வினை நிகழும் திசையை குறிக்கிறது. இவ்வாறாக மேற்கூறிய வினையை பின்வருமாறு எழுதலாம் அப்படிங்கிறது தான். சிஹெச் ஃபோர் பிளஸ் ஓ டூ, சிஹெச்ங்கிறது மீத்தேன் பிளஸ் ஓ டூ கியூ சிஓ டூ பிளஸ் ஹெச் டூ கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீரை உருவாக்குகிறது என்பது இதற்குண்டானது. பட் திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன், ஆனால் இதுவும் கூட முழுமையற்ற வேதி சமன்பாடு தான். ஏன்னா, பிகாஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் ஸ்டேட்ஸ் த மேட்டர் ஆஃப் மேட்டர் கெனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு. பொறுமையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. யூ கெனாட் கிரியேட் நியூ ஆட்டம்ஸ் பை கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு வேதிவினையின் மூலம் புதிய அணுக்களை நாம் உருவாக்க இயலாது. மாறாக, வேதிவினையின் மூலம் பல்வேறு வழிகளிலே அணுக்களை மாற்றியமைத்து புதிய சேர்மத்தை உருவாக்கலாம். In contrast, they are rearranged in different ways by the chemical reaction to form a new compound. So, in a chemical equation, the number of atoms and the reactants and that of the product of must be equal. The number of hydrogen and oxygen atom in the reactants and the products are not equal in the given equation. On balancing the number of atoms, the following equation can be obtained. CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. வினைவிளை பொருட்களுடைய அணுக்களின் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும் என்று மேற்கண்ட சமன்பாட்டில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களுடைய எண்ணிக்கை சமமாக இல்லை. இதனை சரி செய்யும் பொழுது கீழ்கண்ட சமன்பாடானது கிடைக்கிறது. CH4 பிளஸ் 2O2 கிவ்ஸ் CO2 பிளஸ் 2H2O. மேலும் ஒரு வேதிவினை சமன்பாடானது அவ்வினையிலே ஈடுபடும் பொருட்களின் இயல்பு நிலையையும் வினை நடைபெறும் சூழ்நிலைகளையும் பற்றிய விவரத்தை முழுமையாக கொடுக்கிறது. மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் என்ற ஒரு சமன்பாட்டை இங்கு நமக்கு வழங்குகிறது.
A balanced chemical equation is the simplified representation of chemical reaction which describes the chemical composition, physical state of the reactants and the products and the reaction conditions. சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதி வினையின் வேதி இயைபு, வினைபாடு மற்றும் வினை விளைபொருள்களுடைய இயற்பியல் நிலையை மற்றும் வினை நடைபெறும் சூழ்நிலைகளை குறிக்கும் எளிய குறியீடு. அதான் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லி பேர், அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மோர் டு நோ, த ஃபேசஸ் ஆர் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், த டினோட்டட் இன் ஷார்ட் ஃபார்ம் வித் இன் த பிராக்கெட் ஆஸ் அ சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் த ஃபார்முலா ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வென் சாலிட் பொட்டாசியம் ரியாக்ட்ஸ் வித் லிக்யூட் வாட்டர் இட் ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ஸ். ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இஸ் கிவன் பிலோ இன் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஆஷ் ஒன் பிலோ. ஒரு வேதி வினையில் ஈடுபடும் பொருள்களுடைய நிலை மற்றும் இயற்பியல் நிலையை ஒரு அடைப்புக்குறிக்குள் சுருக்க குறியீடுகளாக பயன்படுத்தி குறிப்பிடலாம். எடுத்துக்காட்டாக, திண்ம பொட்டாசியம் நீருடன் வினைபுரிந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரஜன் வாயுவும் தருகிறது. இந்த வினை சார்ந்த அனைத்து தகவல்களையும் கீழ்கண்டவாறு வேதி சமன்பாட்டிலே குறிப்பிடலாம். நமக்கு வேதி சமன்பாடு கீழே கொடுத்துருக்காங்க. 2K + 2H2O கூஸ் டு கியோ கேஓஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். குறியீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸு, திண்ம குறியீடுகளை S-னா சாலிடு, L-னா லிக்யூடு, G-னா கேஸு, AQ-னா அக்யூஸ் சொல்யூஷன், நீர் கரைசல் அப்படின்னு சொல்லி பேர். அந்த மாதிரி குறிக்கலாம் குறியீடுகளை பயன்படுத்தி எழுதுதல். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், வேதிவினையினுடைய வகைகள். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுக்களுடைய மறுசீரமைப்பு தன்மையை பொறுத்து இதை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்றால், ஸோ ஃபார் யூ ஸ்டடிட் அபவுட் த கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஹவு இட் கேன் பி டிஸ்கிரைப்டு ஆஸ் எ கெமிக்கல் ஈக்குவேஷன், எ லார்ஜ் நம்பர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் டேக்கிங் பிளேஸ் அரவுண்ட் ஆஸ் எவ்ரிடே ஆஸ் த டேக்கிங் பிளேஸ் இன் எ சிமிலர் வே. நோ, ஈச் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் ஹென்ஸ் த வே த ரியாக்ட் ஆல்சோ டிஃபர்ஸ். That's based on the manner by which the atoms of the reactants are rearranged. Chemical reaction are classified as follows: combination reaction. First இருக்கக்கூடிய சேர்க்கை கூடுகை விதி. இதுவரை நீங்கள் வேதி வினைகளை பற்றியும் அவை எவ்வாறு வேதி சமன்பாடாக குறிக்கின்றன என்பதை பற்றியும் கற்றிருந்தீர்கள். ஒவ்வொரு நாளும் அதிக எண்ணிக்கையிலான வேதி வினைகள் நம்மை சுற்றி நடக்கின்றன. அவை எல்லாம் ஒரே வகையான நடக்கின்றவா அப்படின்னா இல்லை. எனவே ஒரு வினையிலே ஈடுபடும் வினைபடுபொருளுடைய அணுக்கள் எவ்வாறு மாற்றியமைக்கப்படுகின்றன என்பதை அடிப்படையில் வேதிவினைகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது. அவற்றில் முதலில் இருப்பது காம்பினேஷன் ரியாக்ஷன், சேர்க்கை அல்லது கூடுகை வினைகள் அப்படின்னு சொல்லி பேர். எ காம்பினேஷன் ரியாக்ஷன் இஸ் எ ரியாக்ஷன் இன் விச் 2 or more ரியாக்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஆஸ் எ காம்பவுண்ட். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் எ சிந்தசிஸ் ரியாக்ஷன் ஆர் காம்போசிஷன் ரியாக்ஷன். என் எ ரியாக்டன் ஏ கம்பைன் வித் பி இட் ஃபார்ம்ஸ் த ப்ராடக்ட் ஏபி. The generalized scheme of a combination reaction is given below. இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட வினைபடுபொருள்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் வினை சேர்க்கை வினை அல்லது கூடுகை வினையாகும். இதனை தொகுப்பு வினை அல்லது இயைபு வினை என்று அழைக்கப்படும். ஏ மற்றும் பி இணைந்து ஏபி என்ற சேர்மம் உருவாகும் சேர்க்கை வினையினுடைய பொதுவான வடிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ பிளஸ் பி கிவ்ஸ் ஏபி. எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் கேஸ் கம்பைன்ஸ் வித் குளோரின் கேஸ் டு ஃபார்ம் அஸ் ஹைட்ரஜன் குளோரைடு கேஸ் H2 + Cl2 gives 2HCl. Depending on the chemical nature, the reactants, there are 3 classes of combination reactions. 3 வகையாக வினைபடுபொருளுடைய தன்மையை பொறுத்து சேர்க்கை வினைகள் நடைபெறுகின்றன. அவை தனிமம் பிளஸ் தனிமம் கிவ்ஸ் சேர்மம், எலிமெண்ட் பிளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டைப் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன் 2 elements ரியாக்ட் வித் 1 another டு ஃபார்ம் எ காம்பவுண்ட். The reaction may take place between the metal and non-metal or 2 non-metals. இந்த வகை சேர்க்கை வினைகளில் 2 தனிமங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு சேர்மத்தை தருகிறது. இந்த வினைகள் உலோகம் மற்றும் அலோகங்களுக்கிடையே அல்லது 2 அலோகங்களுக்கிடையே நடைபெறும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு திட கந்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். When a solid sulfur reacts with oxygen, it produces a sulfur dioxide. Hence both the reactants are non-metal. திட கந்தகம் ஆக்சைடுடன் வினைபுரிந்து கந்தக டை ஆக்சைடை உருவாக்குறது. இந்த வினையிலே 2 வினைபடுபொருள்கள் அலோகங்களாக உருவாக்கப்படுகிறது. 2வது எடுத்துக்காட்டாக, சோடியம் அண்டு சில்வர் ஒயிட் மெட்டல் கம்பைன்ஸ் வித் குளோரின் எஃபேல் எல்லோ கிளீன் கேஸ் டு ஃபார்ம் அஸ் எ சோடியம் குளோரைடு அண்ட் எடிபிள் காம்பவுண்டு.
Hence, one of the reactants in the metal, sodium and the other chlorine, is a non-metal. இரண்டாவது எடுத்துக்காட்டாக வெள்ளி போன்ற வெண்மையான சோடியமானது வெளிரிய பச்சை கலந்த மஞ்சள் வாயுவான குளோரினுடன் இணையும் பொழுது உண்ணத்தகுந்த சோடியம் குளோரைடை தருகிறது. இந்த வினைபடு பொருள்களில் ஒன்று உலோகம், மற்றொன்று அலோகம், குளோரின் ஆகும். இந்த இரண்டு வினைகளும் இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் உங்களே வந்து சோதித்துக் கொள்ளலாம். டெஸ்ட் யுவர் செல்ஃப்ஸ், ஐடென்டிஃபை த பாசிபிள் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் த மெட்டல் அண்ட் நான் மெட்டல் given the following table and write their balanced chemical equation. Metals வந்து sodium, potassium and then CS, calcium, magnesium. Non-metal fluorine, chlorine, bromine, iodine. இதை எடுத்துக்கிட்டு ஒரு compound plus element gives compound காணலாம். In this case, a compound reacts with an element to form a new compound. For instance, phosphorus trichloride reacts with the chlorine gas and forms the phosphorus pentachloride. PCl3 plus Cl2 gives PCl5. Phosphorus pentachloride உருவாகிறது என்ற ஃபார்மேஷன் நமக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. அடுத்து காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். இன் திஸ் ரியாக்ஷன் பிட்வீன் த டூ காம்பவுண்ட்ஸ் டு ஃபார்ம் எ நியூ காம்பவுண்ட். இந்த ஃபாலோவிங் ரியாக்ஷன் சிலிக்கன் டை ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கால்சியம் ஆக்சைடு டு ஃபார்ம் ஆஸ் எ கால்சியம் சிலிக்கேட். SiO2 gives CaO gives CaSiO3. கால்சியம் ஆக்சைடு டு ஃபார்ம் ஆஸ் எ கால்சியம் சிலிக்கேட்டாக உருவாகிறது. மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். இயற்கையிலே நிகழும் பெரும்பாலான சேர்க்கை வினை வெப்ப உமிழ் வினைகளாகும். பிகாஸ் ஏனெனில் த இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்ட்ஸ் விச் ரிலீஸ் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். வெப்ப உமிழ்வில் நடைபெறுவது புதிய பிணைப்புகள் உருவாக்கப்படுவதால் அதிக ஆற்றல் வெப்பமாக வெளிவிடப்படுகிறது. எக்ஸோதெர்மிக் வெப்ப உமிழ் வினை அப்படின்ற பெயர் இதுக்கு. அடுத்தபடியாக டீகம்போசன் ரியாக்ஷன், சிதைவு வினைகளை பற்றி சொல்லணும். இன் எ டீகம்போசன் ரியாக்ஷன் எ சிங்கிள் காம்பவுண்ட் ஸ்பிளிட் இன் டு டூ ஆர் மோர் சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ். இட் இஸ் ஆப்போசிட் டு த காம்பினேஷன் ரியாக்ஷன் ஜென்ரலைஸ்டு ஸ்கீம். இட் இஸ் த டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் கிவன் பிலோ. தகுந்த சூழ்நிலையிலே ஒரு சேர்மம் சிதைவுற்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளாக சிதைவரக்கூடிய வினை சிதைவுறு வினை எனப்படும். இவ்வினை சேர்க்கை வினைக்கு எதிர்வினையாகும். ஒரு சிதை வினையின் பொதுவான வடிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ கியூஸ் பி. எவ்வாறு பிரிவடைகிறதுனா ஏவாவும் பிஆவும் தனித்தனியாக கிடைக்கிது. சிதைவினையினுடைய ஒரு முக்கிய நிகழ்வு பிணைப்புகள் உடைவது என்பதுதான் சிதைவினை. பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் இஸ் த மேஜர் ஃபினாமினன் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அண்ட் ஹென்ஸ் த ரெக்யர்ஸ் எனர்ஜி டு பிரேக் த பாண்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த எனர்ஜி யூஸ் டு த டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இது உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. தெர் ஆர் த்ரீ மெயின் கிளாஸஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். தே ஆர் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். என மூன்று வகையாக இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. வெப்பச்சிதைவு வினை, மின்னார் சிதைவு வினை, ஒளி சிதைவு வினை என மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் டி யூ நோ ஏ சொல்யூஷன் இஸ் ஏ ஸ்லாக்கட் லைம் இஸ் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங் வால்ஸ். கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஸ்லோலி வித் த கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர் டு ஃபார்ம் தின் லேயர் ஆஃப் த கால்சியம் கார்பனேட் ஆன் த வால்ஸ். கால்சியம் கார்பனேட் இஸ் அ ஃபார்ம்டு ஆஃப்டர் டூ ஆர் த்ரீ டேஸ் ஆஃப் ஒயிட் வாஷிங் அண்ட் கிவ்ஸ் த ஷைனி ஃபினிஷ் த வால். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த மார்பிள் இஸ் ஆல்சோ CaCO3. சூற்றிலே வெள்ளை அடிக்குவதற்காக நீட்டு சுண்ணாம்பு கரைசலை பயன்படுத்துகிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றிலே இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வினை புரிந்து கால்சியம் கார்பனேட் உருவாகி மெல்லிய படலமாக சுவர்களிலே படுகிறது. வெள்ளை அடித்த இரண்டு அல்லது மூன்று தினங்களிலே கால்சியம் கார்பனேட் சுவர்களுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மையை தருகிறது. சுண்ணாம்புக்களினுடைய வேதி வாய்ப்பாடு CaCO3 சொல்லியிருக்காங்க. நீட்டு சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு CO2 கார்பன் டை ஆக்சைடு CaCO3 கால்சியம் கார்பனேட் H2O நீர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய வெப்பச்சிதை வினை தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இன் திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் த ரியாக்டன்ட் இஸ் டீகம்போஸ்டு பை அப்ளைங் ஹீட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஹீட்டிங் மெர்குரி 2 ஆக்சைடு இஸ் டீகம்போஸ்டு இன் டு மெர்குரி மெட்டல் அண்ட் ஆக்சிஜன் கேஸ். ஆஸ் அ மாலிகுல் இஸ் டிசால்வ்டு பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் இட் இஸ் அதர்வைஸ் இஸ் கால்டு ஆஸ் எ தெர்மோலைசிஸ் இவ்வகை வினைகளிலே வினைபடு பொருள் வெப்பத்தால் சிதைவுறுகிறது. மெர்குரி 2 ஆக்சைடு வெப்பத்தினால் சிதைவுற்று மெர்குரி மற்றும் ஆக்சிஜன் வாயுவை தருகிறது. வெப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த வினை நிகழ்வுதால் இதற்கு பேர் வெப்பச்சிதை வினை என்று பேர். மேலும் தனிமம் தனிமம் சிதைவடைவது என்ற வினையை சார்ந்தது. அதாவது மெர்குரி ஆக்சைடு மெர்குரி மற்றும் ஆக்சிஜன் என்ற தனிமங்களால் சிதைவடைகிறது.
the class of compound of element and element decomposition is the compound HGO is decomposed into two elements, Hg and oxygen. 2HGO gives 2Hg plus OXO2. Similarly, thermolysis veppachidai vinai endru solliyaachu. Similarly, when the calcium carbonate is heated, it breaks into down into calcium oxide and carbon dioxide. It is a type of compound to compound compound decomposition. CaCO3 gives CaO plus CO3, CO2. In thermal decomposition reaction, heat is supplied into break the bonds. Such the reaction in which the heat is absorbed are called endothermic reaction. Endothermic means endothermic reaction. Veppam kolvinai endru peyar. Veppa chidai vinaigalle pinaippugalai udaippadharku veppam tharapadugirathu. Idhu pondra veppathai urinjakoodiya vinaigalukku peru veppam kolvinai endru kollalam. Anga per exothermic, inga per endothermic nu solli peru. Electrolytic decomposition reaction. Minnar chidai vinai eppadi irukkudhu. In some of the decomposition reaction, electrical energy is used to bring about the reaction. For example, decomposition of sodium chloride occurs the passing of electric current through the aqueous solution. Neertha karaisalile sodium chloride decomposed in metallic sodium and chlorine gas. This process is termed as electrolysis. Appdinu solli pere sila sidai vinaigalile minnaatral vinaiye nigalta payanpaduthapadugirathu. Eduthukaattaga sodium chloride karaisalile minnaatrai seluthum bolathu sodium chloride sidai vittu உலோக சோடியம் மற்றும் குளோரின் வாயு உருவாகிறது. இந்த நிகழ்வுக்கு பேர் மின்னார் பகுப்பு. எலக்ட்ரோலைசிஸ்ன்னு பேர். டூ என்ஏசிஎல் அக்வியஸ் சொல்யூஷன் என்ஏ பிளஸ் சிஎல். தனியாக சோடியம் தனியாகவும் குளோரின் தனியாக போகிறது. இங்கு சோடியம் குளோரைடு சோடியம் மற்றும் குளோரின் என்ற தனிமங்களாக மாறுகிறது. எனவே இது சேர்மத்திலிருந்து தனிமம் தனிமம் என்ற வகையை சார்ந்தது. ஹேரிய காம்பவுண்ட் என்ஏசிஎல் இஸ் கன்வெர்டட் இன்டு எலிமெண்ட்ஸ் என்ஏ அண்ட் குளோரின். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் காம்பவுண்ட் டு எலிமெண்ட் டீகம்போசன் அப்படின்னு சொல்லி பேர். ஃபோட்டோ டீகம்போசன் ரியாக்ஷன் ஒளிச்சிதை வினைனா என்ன? லைட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் த எனர்ஜி விச் ஃபெசிலிட்டேட் சம் ஆஃப் த டீகம்போசன்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வென் எ சில்வர் ப்ரோமைடு இஸ் எக்ஸ்போஸ் டு லைட், இட் பிரேக் டவுன் இன் டு எ சில்வர் மெட்டல் அண்ட் ப்ரோமைன் கேஸ். ஆஸ் அ டீகம்போசன் இஸ் காஸ்டு பை லைட், திஸ் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ ஃபோட்டோலைசிஸ். ஒளியானது சிதைவு வினைகளை நிகழ்த்தும் மற்றொரு வகை ஆற்றலாக எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்காட்டு, சில்வர் புரோமைடு மீது ஒளி படும் பொழுது அது சிதைவுற்று சில்வர் உலோகத்தையும் புரோமின் வாயுவும் தருகிறது. ஒளியானது சிதைவை நிகழ்த்துவதால் இந்த வினைவுக்கு பேர் ஒளி சிதைவு வினை என்று பேர். ஏஜிபிஆர் சில்வர் புரோமைடு வெள்ளியாகவும் புரோமினாகவும் புரோமின் கேஸாகவும் பிரிவடைகிறது. அதற்கு உண்டான படங்கள் இங்கு தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. The yellow colored silver bromide turns into a grey colored silver metal. It is also compounded to element to element decomposition. மஞ்சள் நிறத்திலே இருக்கக்கூடிய சில்வர் புரோமைடு சாம்பல் நிற சில்வர் உலோகமாக மாறுகிறது. இதுவும் சேர்மத்திலிருந்து தனிமம் தனிமம் என்ற சிதைவுறுதல் வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அடுத்தபடியாக சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை என்று என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் அ ரியாக்ஷன் பிட்வீன் அன் எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். வென் ரியாக்ட் ஒன் த எலிமெண்ட் ஆஃப் த காம்பவுண்ட் ரியாக்டன்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை த எலிமெண்ட் ரியாக்டன்ட் டு ஃபார்ம் எ நியூ காம்பவுண்ட். இவ்வகை வினை ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்திற்கிடையே நிகழ்வதாகும். அவை வினைப்படும் பொழுது சேர்மத்தில் உள்ள ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தால் இடப்பெயர்ச்சி அடைந்து புதிய சேர்மத்தையும் தனிமத்தையும் தருகிறது. இதற்கு பேர் ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைகளுடைய பொதுவான வடிவம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்ற எலிமெண்ட்டு பிசிங்கிற காம்பவுண்டோட சேர்ந்து பிசி ஏசிங்கிற காம்பவுண்டு பிங்கிற எலிமெண்ட்டையும் கொடுக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் பி ஃப்ரம் த காம்பவுண்ட் பிசி அண்ட் ஹென்ஸ் அ சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அக்கர்ஸ். த ஜிங்க் மெட்டல் இஸ் பிளேஸ்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரஜன் கேஸ் இஸ் எவால்வ்டு. ஹியர் ஹைட்ரஜன் இஸ் டிஸ்பிளேஸ்டு பை ஜிங்க் மெட்டல் அண்ட் ஜிங்க் குளோரைடு இஸ் ஃபார்ம்டு. ஜிங்க் பிளஸ் டூ ஹெச்சிஎல் கிவ்ஸ் ஜிங்க் குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஃபெரஸ் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் கிவ்ஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். தனித்தனியாக எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்னும் அயான் நெயில் இஸ் பிளேஸ்டு இன் த அக்வியஸ் சொல்யூஷன். ஒரு இரும்பு கம்பியை கொண்டுட்டு போய் நீர்த்த கரைசலில் வச்சுன்னா காப்பர் டு சல்ஃபேட் ஆஷ் ஒன் த ஃபிகர். அந்த அயான் டிஸ்பிளேஸ் த காப்பர் ஃபார்ம் இட்ஸ் அக்வியஸ் சொல்யூஷன். ஸோ இட் ஃபார்ம்டு காப்பர் டெபாசிட் ஓவர் த அயான் நெயில். கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னம்னாக்கா படத்தில் காட்டிலவாறு காப்பர் சல்ஃபேட்னு நீர்த்த கரைசலில் இரும்பு ஆணியை வைக்கும் பொழுது இரும்பு காப்பரை இடப்பயிற்சி செய்கிறது. காப்பரை இடப்பயிற்சி செஞ்சு அதனுடைய
ஃபார்முலா வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். நமக்கு இங்கே படங்கள் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டு ப்ரப்போஸ் த மெனி ரியாக்ஷன் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். வில் தே ஆல் அக்கர் இன் த ப்ராக்டிஸ் ஸோ நோ This is the most easily demonstrated with halogens. Let us consider the following two reactions. NaCl plus fluorine gives to sodium fluoride plus chlorine. NaA plus chlorine to sodium chloride plus fluorine. தனித்தனியாக ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. வினைபடுபவர்கள் வினை சேர்க்கையின் மூலம் இதுபோன்று பல்வேறு வினைகளிலே நாம் முன்வைக்க முடியும். ஆனால் அவையெல்லாம் நடைமுறையில் நடக்குமா இல்லை, இதனை எளிதாக ஹேலஜன்களை கொண்டு விளக்க முடியுமா என்பதை எடுத்துக்காட்டாக இரு வேதிவினைகள் மூலம் சொல்லலாம். முதல் வினையிலே சோடியம் குளோரைடிலிருந்து குளோரின் புளூரினால் இடப்பயிற்சி செய்யப்படுகிறது. இரண்டாம் வினையிலே குளோரின் புளூரினை சோடியம் புளூரைடிலிருந்து இடப்பயிற்சி செய்கிறது. மேற்கண்ட இந்த இரண்டு வினைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வினை நடக்க இயலாது. இட் இஸ் டு ப்ரப்போஸ் அ சோமினி ரியாக்ஷன் திஸ் கைண்ட் ஆஃப் வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ரியாக்டன்ஸ் நடக்குது. த ஃபஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் குளோரின் ஃப்ரம் சோடியம் குளோரைடு பை ஃப்ளோரின். இந்த செகண்ட் ரியாக்ஷன் குளோரின் டிஸ்பிளேஸ் த ஃப்ளோரின் ஃப்ரம் NaF சோடியம் ஃப்ளோரைடு. அவுட் ஆஃப் திஸ் டூ த செகண்ட் ரியாக்ஷன் வில் நாட் அக்கர். இரண்டாவது வினை என்பது நடப்பதற்கு ஒன்றாக தோன்றவில்லை. பிகாஸ் ஃப்ளோரின் இஸ் மோர் ஆக்டிவ் தேன் குளோரின் அண்ட் ஆக்குபைஸ் த அப்பர் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ இன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் த ஆக்டிவிட்டி ஆஃப் த எலிமெண்ட்ஸ் அண்ட் த ரிலேட்டிவ் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள் ஆர் த கீ ஃபேக்டர் டு டிடர்மைன் த feasibility of the reactions. More active elements readily displace less active elements from the aqueous solution. மேற்கண்ட இந்த இரண்டு வினைகளிலே இரண்டாம் வினை நடக்க இயலாது, ஏனெனில் குளோரினை விட புளோரின் வினைத்திறன் மிக்கது. மேலும் தனிம வரிசை அட்டவணையிலே குளோரினுக்கு மேலே உள்ளது இடப்பெயர்ச்சி. எனவே இடப்பெயர்ச்சி வினைகளிலே தனிமங்களுடைய வினைத்திறன் மற்றும் தனிம வரிசை அட்டவணையில் அவற்றின் இடம் ஆகியவற்றை வினை நடைபெறுவதை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கிறது. அதிக வினைத்திறன் கொண்ட தனிமம் குறைந்த வினைத்திறன் கொண்ட தனிமங்களை அவற்றின் கரைசலிலிருந்து இடப்பெயர்ச்சி செய்கிறது. அதற்கு பதிலாக உங்களுக்கு இங்கே வந்து சில தனிமங்களுடைய வினைத்திறன் வரிசைகள் கீழே தரப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு எளிதாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக ப்ளீஸ் சென்ட் த லயன்ஸ் கேட்ஸ் மங்கீஸ் அண்ட் ஜீப்ராஸ் இன் டு லவ்லி ஹாட் கண்ட்ரீஸ் சைன்ட் ஜென்ரல் பென்குயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த முதலெழுத்துக்களை கொண்டு பொட்டாசியம் சோடியம் லித்தியம் கால்சியம் மெக்னீசியம் அலுமினியம் ஜிங்க் அயான் லெட் ஹைட்ரஜன் காப்பர் சில்வர் கோல்டு பிளாட்டினம் என வரிசைப்படுத்தலாம். அதிக வினைத்திறன் மிக்கதிலிருந்து குறைந்த வினைத்திறன் மிக்கது எவ்வாறு என்பதை இந்த எளிய ஒரு சொற்றொடரை கண்டு ப்ளீஸ் சென்ட் லயன்ஸ் கேட்ஸ் மங்கீஸ் அண்ட் ஜீப்ராஸ் இன் டு லவ்லி ஹாட் கண்ட்ரீஸ் சைன்ட் ஜென்ரல் பென்குயின்ஸ் பை ரெஃபரிங் த ஆக்டிவிட்டி சீரியஸ் ட்ரை டு ஆன்சர் த ஃபாலோவிங் க்வெஸ்சன்ஸ். Which of the metals displaces hydrogen gas from the hydrochloric acid, silver or zinc? Give the chemical equation of the reaction and justify your answer. அதுக்குண்டான பதிலை நம்ம கொடுக்கணும். மேற்கண்ட வினைத்திறன் வரிசையை தொடர்புபடுத்தி கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க. டேக் அபவுட் த 50 ml ஆஃப் டாய்லெட் கிளீனிங் ஆசிட் இன் ஏ பீக்கர் பிளேஸ் ஏ ஸ்மால் அயான் நெயில் இன் இட் வெயிட் ஃபார் 10 minutes அப்சர்வ் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன் த பீக்கர் டு யூ ரெகனைஸ் எனி சேஞ்ச் ரிப்போர்ட் யுவர் அப்சர்வேஷன்ஸ் வித் த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு பீக்கரிலே 50 ml கழிவறை சுத்தம் செய்யும் அமிலத்தை எடுத்துக்கொள்ளவும். ஒரு சிறிய இரும்பு ஆணியை அதில் வைக்கவும். 10 நிமிடங்களுக்கு பின்னதாக பீக்கரிலே என்ன நிகழ்கிறது என்பதை கவனி. ஏதேனும் ஒரு மாற்றத்தை உன்னால் கவனிக்க முடிகிறதா? காண்பவனற்றை தொகுத்து வேதிவினைகளுடன் எழுதுக என்ற ஒரு ஆக்டிவிட்டியை உங்களுக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி சீ த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வென் டூ காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் இன் தயர் அயான்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு தென் த ரியாக்ஷன் இஸ் கால்ட் த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். த அயான் இன் ஒன் காம்பவுண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை த அயான் ஆன் த அனதர் காம்பவுண்ட். அயான்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் சேஞ்சஸ் ஆர் ஒன்லி இன்டர்சேஞ்சு தட் இஸ் கேட்டயான் கேன் பி ரீப்ளேஸ்டு பை அதர் அனயான் கேட்டயான்ஸ் சாரி கேட்டயான் டு கேட்டயான். திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ கால்டு மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன். த ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இரட்டை இடப்பெயர்ச்சி வினைன்னா என்ன அப்படின்னா, இரண்டு சேர்மங்கள் வினை புரியும் பொழுது அவற்றினுடைய அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுமானால் அவ்வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஒரு சேர்மத்தினுடைய அயனி மற்றொரு சேர்மத்தினுடைய அயனியால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிறது. ஒரே மாதிரியான மின்சுமிகள் கொண்ட அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. அதாவது ஒரு நேர் அயனி மற்றொரு நேர் அயனியால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிறது. இத்தகைய வினை மெட்டாதிசிஸ் வினை எனவும் அழைக்கப்படுகிறது.
அல்லது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை என அழைக்கப்படுகிறது. இரட்டை இடப்பெயர்ச்சி வினை பின்வருமாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏபிசிடி, இப்போ ஏபியிலேருந்து ஏ வந்து சியோடையும் பி வந்து டியோடையும் ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி வினையை உண்டு பண்ணுகிறது. ஃபார் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் டு டேக் பிளேஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் மஸ்ட் பி பெர்சிபேட். பெர்சிபேட் மீன்ஸ் வீழ்படிவாக கிடைக்கிறது. வினை விளைபொருள் ஒன்று வீழ்படிவாக இருக்க வேண்டும் அல்லது நேராக இருக்க வேண்டும். இவ்வாறு இருவகையான பை திஸ் வே தெர் ஆர் மேஜர் கிளாஸஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். தே ஆர் ஒன்று பெர்சிபேஷன் ரியாக்ஷன் வீழ்படிவாக்கல் வினை, இன்னொன்று நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடுநிலையாக்கல் வினை என்று பெயர். இந்த இரண்டு வினைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெர்சிபேஷன் ரியாக்ஷனோட நாம் வந்து இந்த பாடத்திற்குண்டான முதல் பகுதியை முடித்துக்கொள்கிறோம். பெர்சிபேஷன் மீன்ஸ் வீழ்படிவாக்கல் வினையிலிருந்து இரண்டாவது பகுதியை அடுத்த காணொலியில் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.